வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். சற்று முன் வந்த செய்தி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுக்காக ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கிறாரு புட்டின் அவர்கள். அதுவும் திக் திக் பயணம் அப்படின்னு கூட சொல்லலாம் நாம. மேலும் அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யா வந்து ஒரு ஸ்மார்ட்டான மூவ் எடுத்திருக்காங்க. இதனால அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் வந்து விழி பிதுங்கி போயிருக்காங்க. ஒரு பக்கம் புட்டின் அவர்கள் இந்த ரிஸ்கை எடுத்தாலுமே, இன்னொரு பக்கம் ஐரோப்பா அமெரிக்கா நாடுகளுடைய கண்ணுல வந்து விரல விட்டு ஆட்ட ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்னே தான் சொல்லணும். அப்படி புட்டின் அவர்கள் இந்தியாவுக்காகவும் சீனாவுக்காகவும் எடுத்திருக்கோம் அந்த ரிஸ்க் என்ன அப்படிங்கிற பத்தி நாம இந்த வீடியோல பாத்திரலாம். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவுக்கு பொலேர்னு பதிலடியை கொடுத்திருக்கு சீனா. உங்களுடைய திட்டம் எங்க கிட்ட பலிக்காது அப்படின்னு சொல்லி சீனா சரியான ஒரு பதிலடியை கொடுத்திருக்காங்க. பதிலடி வந்து பேச்சுவாக்கில் கொடுக்கல, செயல்ல காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ பரபரப்பும் தொட்டி இருக்கு. அது என்ன அப்படிங்கிற பத்தி நாம இந்த வீடியோலயே பார்த்திடலாம். அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, வெறும் ஆறே நொடி தான் ஒட்டுமொத்தமாக குளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே மிரட்டுறாரு புட்டினுடைய கூட்டாளி. அது மட்டும் இல்லாம உக்ரைனை அடுத்து எங்களுடைய டார்கெட் இந்த நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே அவர் சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றிய லேட்டஸ்ட் அப்டேட்டையும் நாம இந்த வீடியோல பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்முடைய வீடியோக்களை பாருங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். ரஷ்யாவில இருந்து சீனா உள்ளிட்ட ஆசிய நாடுகள் பலவற்றுக்கு எண்ணெய் கொண்டு செல்ல மிகவும் ரிஸ்கான பயணங்களை வந்து பல்வேறு எண்ணெய் நிறுவனங்கள் வந்து எடுத்துட்டு வருதாம். இரண்டாம் உலக போர் சமயத்துல எண்ணெய் கொண்டு செல்லப்பட்டதை விட மிகவும் ரிஸ்கான பயணத்தை எண்ணெய் நிறுவனங்கள் வந்து செஞ்சுட்டு வர்றாங்களாம். உக்ரைன் போர் காரணமாக ரஷ்யா மீது வந்து மேற்குலக நாடுகளும் ஐரோப்பாவும் கடுமையான பொருளாதார தடைகளை விதிச்சு இருக்காங்க. ஏற்கனவே ரஷ்யா வந்து சுப்ட் தளத்திலிருந்து நீக்கப்பட்டு விட்டது. இதனால சர்வதேச அளவுல பண பரிவர்த்தனை செய்வதிலிருந்து ரஷ்யாவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ரஷ்யா மீதான இந்த பொருளாதார தடைகளை மேற்குலக நாடுகள் வந்து இப்போதைக்கு நீக்கும் வாய்ப்புகள் வந்து குறைவாகவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பல நாடுகள் வந்து ரஷ்யாவுடைய எண்ணெயை நம்பி இருக்கும் நிலையில தற்போது உலகம் முழுக்க கச்சா எண்ணெயுடைய தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே போர் காரணமாக கச்சா எண்ணெய் ஏற்றுமதி வந்து குறைஞ்சிருக்கு. சீனா தொடங்கி பல நாடுகள் வந்து ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெயை வந்து நம்பி தான் இருக்காங்க. அதிலும் தற்போது சீனா, இந்தியா ஆகிய நாடுகள் வந்து ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலையில தள்ளுபடியில வந்து கச்சா எண்ணெய் வந்து வாங்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா ரஷ்யாவில இருக்கும் இந்த கச்சா எண்ணெயை ஆசியாவில இருக்கும் மற்ற நாடுகளுக்கு கொண்டு செல்வது மிகுந்த சிரமமான காரியமாக மாறியிருக்கு. பொதுவாக ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய் தனியார் கப்பல் நிறுவனங்கள்ல ஏற்றப்பட்டு நேரடியாக சீனாவுக்கு வரும், அங்கிருந்து இந்தியாவுக்கு செல்லும், சில சமயம் நேரடியாக கடல் வழியாக இந்தியாவுக்கு வரும். இதற்காக தனியார் கப்பல் நிறுவனங்கள்ல ராட்சச சரக்கு கப்பல்கள் வந்து பயன்படுத்தப்படும் அப்படிங்கறதான் வழக்கமாக இருந்துட்டு வந்த ஒண்ணு. ஆனா தற்போது ரஷ்யா மீதான பொருளாதார தடை காரணமாக தனியார் கப்பல் நிறுவனங்கள் வந்து ரஷ்யாவுடைய எண்ணெயை கொண்டு வர மறுத்துட்டு வர்றாங்க. மேலும் ரஷ்யாவுடைய எண்ணெயை சுமந்து சென்றால் தங்களுடைய கப்பல்களுக்கு வந்து சர்வதேச கடல் பாதையில தடை விதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால இந்த தனியார் நிறுவனங்கள் வந்து தங்களுடைய கப்பல்களை கொண்டு செல்ல மறுத்துட்டு வர்றாங்களாம். அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் வந்து எங்களுடைய கப்பலுக்கு தடை விதிக்கும் அப்படின்னு இந்த நிறுவனங்கள் வந்து காரணத்தை சொல்லிட்டு வர்றாங்களாமா. இதன் காரணமா தான் ரஷ்யாவில் இருந்து எண்ணெயை வந்து மற்ற நாடுகளுக்கு எப்படி கொண்டு செல்வது அப்படின்னு தெரியாம பல நாடுகள் வந்து குழம்பி இருக்காங்க. இந்த நிலையில தான் ரஷ்யாவில் இருக்கும் கோஸ்மினோ துறைமுகத்திலிருந்து சிறிய கப்பல்களில் எண்ணெய் பீப்பாய்களை ஏற்றி அதை வந்து தென்கொரியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கிருந்து தென்கொரியா வந்து வியாபாரிகளிடம் எண்ணெயை விற்று பின்னர் அங்கிருந்து பெரிய கப்பல்கள்ல சீனா, இந்தியாவுக்கு வந்து எண்ணெய் அனுப்பும் வழிமுறையை வந்து ரஷ்யா வந்து கையில எடுத்துள்ளதாக இப்போ தகவல்கள் வெளியாயிருக்கு. அதாவது நேரடியாக எண்ணெய் அனுப்பினாதான் சிக்கல் அப்படிங்கறதுனால சிறிய சிறிய கப்பல்கள் அனுப்புறாங்க. இதனால இது போன்ற கப்பல்களை அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் வந்து டிராக் செய்வது சிக்கல் ஆகி இருக்காமா. அதே போல இந்த சிறிய கப்பல்கள் பலவும் கம்பெனி பெயர் இல்லாம சுத்திட்டு தெரியுது கடல்ல. அதனால எந்த நிறுவனத்திற்கும் எதிராக அமெரிக்க நடவடிக்கை எடுக்க முடியாம திணறிட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட கிழக்கு சைபீரியா பசிபிக் பெருங்கடல் முழுக்க எண்ணெய் வர்த்தகம் இப்போது சிறிய கப்பல் மூலம்தான் நடக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. சின்ன கப்பல்ல தென்கொரியா சென்று அங்கிருந்து பெரிய கப்பல்ல எண்ணெய் மற்ற நாடுகளுக்கு செல்கிறதாகவும் சொல்றாங்க. தென்கொரியா சென்று அங்கு எண்ணெய் விற்கப்படுறதுனால இது ரஷ்யா எண்ணெயாக கணக்கில் எடுக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. தென்கொரியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எண்ணெயாக கணக்கு எடுக்கப்படுது. ஆனா இப்படி எண்ணெயை ஏற்றுமதி செய்வதில் பெரிய ரிஸ்க் இருப்பதாக சொல்லப்படுது. அதாவது பல லிட்டர் பேரல் எண்ணெய்களை ரஷ்யா இப்படி சிறிய கப்பல்கள் பல ஆயிரம் கிலோமீட்டர் அனுப்புறாங்க. இதனால கடல் பயணம் மிகவும் ரிஸ்கானதாக இருக்கு. அதே போல கப்பல்கள் இடையில விபத்துக்கு உள்ளாகும் வாய்ப்புகளும் இருக்கு. சிறிய கப்பல்கள் அப்படிங்கறதுனால உறுதியாக ஏற்றுமதி செய்யப்படும் என்பதிலும் நிறைய சவால்கள் இருக்கு. இதெல்லாம் போக எண்ணெய் கப்பல்களை கடல் கொள்ளையர்கள் தாக்கும் வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு. சிறிய கப்பல்கள்ல எண்ணெய் செல்றதுனால அதை கடற்படை கொள்ளையர்கள் வந்து தாக்குவார்களோ அப்படிங்கிற அச்சமும் நிலவிட்டு வருது. திக் திக் சூழ்நிலையில தான் இந்த எண்ணெய்
எண்ணெய் வர்த்தகம் நடக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதே சமயம் பெரிய கப்பல்கள் எண்ணெயை ஏற்றுமதி செய்யாத காரணத்தினால பல சிறிய ஊழியர்கள் சின்ன கப்பலை வாங்கி அதை வைத்து ஏற்றுமதியை செய்து நல்ல லாபம் பார்க்குறாங்க. இதனால ரஷ்யாவில் சிறிய கப்பல்களுடைய வியாபாரம் வந்து அதிகரிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை தடுக்க முடியாம அமெரிக்காவும் கையை பிசைஞ்சிட்டு வர்றதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சின்ன கப்பல்கள்ல ஏற்றுமதி செய்ய பெரிய அளவுல செலவாகுவது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. பெரிய கப்பல்கள் ஏற்றுமதி செய்வதை விட குறைவான விலையையே இந்த சிறிய கப்பல்கள் வந்து கேட்கிறாங்க. இதனால பயண செலவு குறைந்துள்ளதாகவும் சொல்லப்படுது. இதன் காரணமாக ரஷ்யாவிலிருந்து ஏற்றுமதியாகும் எண்ணெய்கள்ல கிழக்கு சைபீரியா பசிபிக் பெருங்கடல் வழியாக செல்லும் எல்லா எண்ணெய் கப்பல் எண்ணெய்களையும் குறைந்த விலையில வாங்க சீனா முடிவு செஞ்சிருக்காங்க. அதே போல இந்தியாவும் வாங்க முடிவு செஞ்சிருக்காங்க. தென்கொரியா செல்லும் எண்ணெயை அப்படியே வாங்க சீனா முடிவு செஞ்சுள்ளதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் இந்தியா சீனா மட்டும் இல்லாம குறிப்பாக ஆசிய நாடுகளுக்கு எண்ணெயை இறக்குமதி செய்யறதுக்கு ரஷ்யா வந்து இப்படி ஒரு ரிஸ்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட ரிஸ்கை எடுத்தாலுமே அமெரிக்கா ஐரோப்பா நாடுகளை வந்து ஆட்டங்கான வச்சுட்டு வர்றாரு அப்படின்னு தான் சொல்லணும். எப்படிப்பட்ட தடைகளை போட்டாலும் அதுலேருந்து ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சு அதன் மூலமாக உலக நாடுகளுக்கு வந்து தன்னால் முடிஞ்சதை வந்து செஞ்சுட்டு வர்றார் புட்டின் அவர்கள். உண்மையிலேயே நண்பன் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுட்டு வர்றார் அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா தைவான் மீது சீனா போர ஆரம்பிச்சாங்கன்னா தைவானுக்கு ஆதரவாக களமிறங்கும் அப்படின்னு அமெரிக்கா அறிவிச்ச அடுத்த நாளே இதற்கு சீனா வந்து சரியான பதிலடியே கொடுத்திருக்காங்க செயல் மூலமாக. ஓகே, நம்ம கடந்த ரெண்டு வீடியோல அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வந்து என்னெல்லாம் பேசியிருந்தார், அதாவது சீனாவுக்கு எதிராக என்னெல்லாம் பேசியிருந்தாரு, தைவானுக்கு ஆதரவாக என்னெல்லாம் பேசியிருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். குறிப்பாக தைவான் மேல வந்து சீனா படையெடுத்தாங்கன்னா எங்களுடைய ராணுவம் வந்து பதிலடி கொடுக்கும், நாங்க களமிறங்குவோம் அப்படின்னு ஜோ பைடன் அவர்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. இந்த சூழல்ல தான் அமெரிக்க அதிபருடைய கருத்து சீனாவுக்கு கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு. பைடனுடைய இந்த கருத்துக்கு அன்றைய தினமே பதிலடி கொடுத்திருந்தாங்க சீனா. சீனாவுடைய இறையாண்மை தொடர்பான விவகாரங்கள்ல சமரசம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்தது. இந்த சூழல்ல தான் தைவானை சுற்றிலும் போர் பயிற்சிகளை மேற்கொள்ள உள்ளதாக சீனா அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து சீனாவுடைய பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் என்ன சொல்றாருன்னா தைவான் தீவை சுற்றி சீனா ராணுவம் மேற்கொள்ளும் ரோந்து மற்றும் பயிற்சிகள் தைவானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான கூட்டுக்கு தேவையான பதிலடி தான் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. சமீபத்துல சீனா ராணுவம் தைவானுடைய தீவை சுற்றியுள்ள நீர் மற்றும் வான்வெளியில ஆயுதங்களுடன் கூடிய துருப்புகளை கொண்டு ரோந்து மற்றும் போர் பயிற்சிகளை மேற்கொண்டாங்க. இது தைவானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையான கூட்டுறவை இலக்காக கொண்டு தேசிய இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாக்க இந்த நடவடிக்கை அவசியமாக இருக்கு அப்படின்னு சீனா சொல்லியிருந்தாங்க. மேலும் தைவானுக்கு சுதந்திரம் கோருவது தோல்வியில தான் முடியும், இது போன்ற செயல்களை ஆதரிப்பதும் தைவான் மூலம் சீனாவை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு நினைப்பதும் அமெரிக்காவுக்கு ஆபத்தையே தரும் அப்படின்னு சீனா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. மேலும் சீன ராணுவம் வந்து மிகுந்த விழிப்புடன் இருக்காங்க, தைவானுடைய சுதந்திரத்திற்கான எந்த ஒரு வெளிப்புற சக்திகளுடைய குறுக்கீடு மற்றும் பிரிவினவாத முயற்சிகளையும் முறியடிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க நாங்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தாரு. தைவான் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான உலக நாடுகளைப் போலவே அமெரிக்காவும் ராஜதந்திர ரீதியாக சீனாவை அங்கீகரிக்கிறாங்க. ஆனா அதே நேரம் தைவான் நாட்டுடன் ராஜதந்திர உறவுகளையும் பராமரிக்கிறாங்க அமெரிக்கா. சீனா தைவான் விவகாரத்துல பல ஆண்டுகளாக தெளிவான கொள்கை முடிவை அமெரிக்கா எடுக்கல. மேலும் கொள்கை ரீதியாக தைவான் மீது சீனா படையெடுத்தா அமெரிக்கா என்ன செய்யும் என்பதையும் அது தெளிவுபடுத்தல. இந்த நிலையில தான் அமெரிக்கா மிரட்டிய அடுத்த நாளே தைவானை சுற்றி சீனாவுடைய ராணுவ விமானங்கள் வந்து சுத்திட்டு வருது. இதனால அமெரிக்காவுக்கு ஒரு கடுமையான பதிலடியை சீனா கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை தொடர்ந்து நாம கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா உக்ரைன் போர் வந்து பல மாதமாக தொடரும் நிலையில ரஷ்ய அதிபர் புட்டினுடைய கூட்டாளி ஒருவர் வீடியோ ஒன்றை இணையத்தில் வெளியிட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். ரஷ்யா உக்ரைன் இடையே நடந்து வரும் போருக்கு மத்தியில செச்சன் பிராந்திய தலைவரும் விளாடிமிர் புட்டினுடைய நெருங்கிய கூட்டாளியுமான ரம்ஜான் கதிரோவ் அவர்கள் போலந்துக்கு மிரட்டல் விடுக்கும் வீடியோ தான் இணையத்தில் இப்போ வந்து பற்றி எரிந்து கொண்டிருக்கு. அந்த வீடியோல உக்ரைன் பிரச்சனை முடிந்து விட்டது அப்படின்னும் அடுத்தது போலந்து தான் அப்படின்னு கூறுவதே ரம்ஜான் கதிரோவ் பேசுவது தெளிவாக பதிவாகி இருக்கு. இணையத்தில் வேகமாக பரவும் அந்த வீடியோல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உக்ரைனுக்கு அப்புறம் எங்களுக்கு கட்டளை வழங்கப்பட்டால் எங்களால என்ன செய்ய முடியும் என்பதை காட்ட வெறும் 6 நொடிகள் போதும், உக்ரைன் நாட்டிற்கு ஆயுதங்களை வழங்கும் நாடுகள் உடனடியாக அதை நிறுத்திக் கொள்ள வேண்டும், இப்போது உக்ரைன் நாட்டில் பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்துவிட்டது, அடுத்தது போலந்து தான் அப்படின்னு மிரட்டும் வீடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதற்கு முன்னதாக இந்த மாத தொடக்கத்தில் 2nd World War சோவியத் யூனியனின் வெற்றியை நினைவு கூறும் வெற்றி நாள்ல போலந்திற்கான ரஷ்ய தூதர் சிவப்பு நிற மை வீச தாக்கப்பட்டாரு. இதை அடுத்து தூதர் செர்ஜி ஆண்ட்ரியூ மற்றும் அவரது குழு அங்கிருந்து வேறு வழி இல்லாம வெளியேறினாங்க. இந்த சம்பவத்தை குறிப்பிட்ட ரம்ஜான் கதிரோவ் அவர்கள்
ரஷ்யாவிடம் போலந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு அவர் வலியுறுத்தினாரு. மேலும் ரஷ்யாவில் உள்ள குடியரசு பெற்ற பிராந்தியமாக செச்சன் வந்து இருக்கு. இந்த பிராந்தியத்துடைய பூரண விடுதலைக்காக போராடியவர் தான் தந்தை அகமது கதிரோ. ஆனால் அவர் உயிரிழந்த சில ஆண்டுகள்ல அவருடைய மகனான ரம்ஜான் கதிரோ அவர்கள் ரஷ்யாவுடைய ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தாரு. உக்ரைன் போர் தொடங்கிய உடனேயே இந்த ரம்ஜான் கதிரோ அவர்கள் அதை முழுவதுமாக வரவேற்றாரு. மேலும் உடனடியாக அங்கு படைகளையும் அனுப்பினாரு. ரஷ்ய அதிபர் புட்டினுடைய முக்கிய கூட்டாளிகள்ல ஒருவராக இவரும் சொல்லப்படுறாரு. இந்த நிலையில தான் வெறும் 6 நொடி தான் உக்ரைன் குளோஸ் அடுத்த டார்கெட் போலந்து தான் அப்படின்னு ஓபனாக புட்டினுடைய கூட்டாளி இவர் சொன்னது இப்போ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு உலக நாடுகளிடையே அப்படின்னு ஏதாவது சொல்லணும். சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.